மாண்புமிகு இளைய தெய்வம் அம்மாவுடைய அருளாசியோடு நம்முடைய எடப்பாடி அரணன் மூன்றாம் தலைமுறை நாயகன் வழிகாட்டுதல்படி இன்று சென்னை மாநகராட்சியில் கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மற்றும் கரும்பூர் பகுதிகளில் நடத்தியுள்ளது. ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்திருக்கின்றோம். அப்படின்னா இந்த ஆட்சியுடைய நிலவரம், எடப்பாடி 4 ஆண்டு 2 மாத கால ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அக்மார்க் ஆட்சி 4 ஆண்டு 2 மாத கால ஆட்சி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சியை சிறப்பாக அம்மா அரசு எடப்பாடி தலைமையில் தந்தது. இன்று விடிய அரசு போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு அள்ளி தந்து எந்த ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் தராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்களை எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இன்று வரை 1.5 வருஷமா வந்து வழிநடத்திட்டு இருக்க புதிய திட்டங்கள் எந்த திட்டங்களும் செயல்படுத்தவில்லை. இது மக்கள் அறிவார்கள். ஒரே உதாரணம், அனைத்து மக்களுக்கும் உரிமை தொகை என்று சொன்னார்கள். இப்ப தகுதியின் அடிப்படையில் பல எண்ணற்ற இலக்குகளை வைத்துள்ளார்கள். அப்போ வந்து சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று, இவர்கள் வழி அப்படிதான், வந்த வழி அப்படிதான். இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் புரட்சி தலைவர் வந்து இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அம்மா பாதுகாத்தார்கள். எடப்பாடி அரணன் அம்மா வழியில் சிறப்பான ஆட்சி 4 ஆண்டு 2 மாத கால ஆட்சியை கொடுத்தார்கள். அது மக்களே சாட்சி, நீங்களும் சாட்சி. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி வெகுஜன விரோதி ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி கிடையாது. மிக விரைவில் அப்புறப்படுத்தப்படும் ஆட்சி. சென்னை மாநகராட்சியை குறிப்பாக கண்டித்து மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம். சென்னை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஊழலை கண்டிப்பாக இன்று இருக்கக்கூடிய ஆணையர் அதை உள்நோக்கி கவனித்து, நான் பலமுறை ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளேன், என்னுடைய உதவியாளர் புகார்கள் எடுத்துக் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் புகார் கொடுத்திருக்கோம். கூட்டு விசாரிக்கிறதோட அது நிலுவையில் இருக்கு. அதற்கான அடையாளம் தான் இந்த பாப்காட்டு. 55 வண்டியில வந்து 8 வண்டியை காணும். அந்த 8 வண்டியை காணும் கண்டுபிடிச்சு கொடுங்க. மக்கள் பயன்பாட்டிற்கு நம்ம மக்கள் வரிப்படத்தில் வாங்கின அந்த வாகனம், அது மட்டும் இல்ல ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கின ஆம்புலன்ஸ் எல்லாம் செயல்படுத்தப்படும். நம்ம கணிதி தெரிஞ்ச சிடிஎஸ்ல இருக்கு, அதே நான் காமிச்சேன், பட்டியலிட்டு காமிச்சேன். அது மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டம் தான். 3500 கோடி கொண்டு வந்த திட்டம், கொசத்தலையார் பண்டு, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பண்டுடைய திட்டத்தில் இன்னைக்கு வரையும் ஒருத்தூர் தொகுதி மட்டும்தான் சென்னைக்கு தொகுதியா, இங்க இருக்கிற அந்த ஒட்டுமொத்த 3500 கோடியில 300 கோடிக்கு மேல சாமோட ட்ரெயின் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னமும் எதுவும் சரியா சரியா அந்த பாடு இல்ல. பிரின்ஸ் அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ரோடு பாத்தீங்கன்னா, காமராஜர் சாலை சாலை வந்து போட்டு 3 மாசம் கூட இருக்காது. சாமோட ட்ரெயின் போட போறோம்னு தெரியும், அதற்கு வழி வகுக்கணும், முதல்ல வந்து பிளான் பண்ணணும். அந்த பிளானிங் இல்ல, அந்த பிளானிங் போய் பாருங்க. இப்ப பாருங்க, அந்த ரோடு ஃபுல்லாவே நோண்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ போட்டதுக்கு 1.5 கோடி, திருப்பி இன்னொரு தூரம் போடுறதுக்கு 1.5 கோடி. மக்கள் வரி பணத்தை தகுதியான ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த அரசு செயல்படுத்தணும். அதெல்லாம் பார்க்காம தகுதியே இல்லாத ஆட்களை வைத்து நிர்வாகம் செய்தால் இப்படிதான் இருக்கும். அப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிற மாநகராட்சி. அதே மாதிரி ரயில்வே மேம்பாலம் பணியும் அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம போட்ட திட்டம் ஒண்ணு, இவங்க செய்யற திட்டம் ஒண்ணு, அது வந்து கண்டிப்பாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது இந்த நேரு நகர் லெவல் கிராசிங் 2B இது வந்து திட்டம் வந்து கண்டிப்பாக பிரச்சனையில் வந்து நிற்கும். எவிக்ஷன் போடணும், அதெல்லாம் வரைமுறைப்படுத்தி செய்ய வேண்டிய திட்டம். முழு பூசணிக்காக வந்து தோத்துல மறைச்சிட்டு இருக்காங்க. விஞ்ஞான பூர்வமா காத்துல வந்து பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. காத்துல பில்டிங் கட்டினா என்ன கட்ட முடியுமா? காத்துல பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அவங்க. அதனால இதை புரிந்து பார்க்க வேண்டிய விஷயம், ஆணையாளர் கவனித்து ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சி மண்டலம் 4 மட்டுமல்ல, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு போதும். ஒட்டுமொத்த சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இப்படிதான் இருக்கு. சீஃப் இன்ஜினியரை மாற்ற வேண்டும். சீஃப் இன்ஜினியர் மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி. அவர்களை அவருடைய தொலைபேசி முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பல திருடர்கள் மாட்டுவார்கள். எல்லாமே ஏஇஏஸ்இஎஸ்சி ப்ரமோஷன்ல சிஇ வரவங்க தான். தனிப்பட்ட ஒரு தனி நபரை வந்து தனி அலுவலரை போட்டு, அம்மா ஆட்சியில் செய்த மாதிரி தனி அலுவலரை போட்டு கண்டிப்பாக இதை வழிநடத்த வேண்டும். இந்த இணை நேரத்தில் பதிவிடுகின்றேன், இது உணர்வுக்கான ஆர்ப்பாட்டம், உண்மையான ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். கண்டிப்பாக இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று பத்திரிகை துறை மூலம் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். மேயர் அவங்க குழந்தைங்க, அவங்க மேயர் அவங்க குழந்தைங்க. மேயரோட நாம அவங்க கமெண்ட் அடிக்க விரும்பல, குழைக்கணும், இன்னும் வந்து தெளிவு வரணும். சொம்படி கூடாது, யாருக்கும் ஜாடரா போடக்கூடாது, தனிச்சையா செயல்படணும். இறங்கி கீழே வந்து நான் வந்து போட்டோ பாலிடிக்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு முடிய சரி பண்ணிக்கிறதும் செல்ஃபி எடுத்துக்கிறதும் அது கிடையாது. அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு அம்மா அம்மா உணவு திட்டம் அம்மா கொடுத்தாங்க. முட்டுக்கட்டை போடும் லெவலில் அந்த திட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மக்களின் சாபம், அதெல்லாம் சாபத்தை வாங்கிக்காதீங்க.
மிகப்பெரிய பாவத்தை தேடுகிறீங்க. மிக விரைவில் காலங்கள் காட்சிகள் ஆட்சி மாறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடப்பாடி அண்ணன் தலைமையில் அமைய பெற்றால் கண்டிப்பாக மக்கள் தலைவருடைய எண்ணம் புரட்சி தலைவர் எண்ணம் அதுதான். இன்னைக்கு உயர்கல்வித்துறை சீரும் சிறப்புமாக செயல்படுகின்ற புரட்சி தலைவர் மட்டும் அவரால் மட்டும்தான். குழந்தை ஒரு காலில் செருப்பு போடலன்னு சொல்றாரு, செருப்பு திட்டத்தை எடுத்துன்னு வந்தாரு, உணவு திட்டத்தை எடுத்துன்னு வந்தாரு, கடவுள் அவரு. அந்த கடவுள் வழியில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை. ஒட்டுமொத்த உலகமே இந்தியா திரும்பி உலகம் திரும்பி பார்க்க மாறுபாடு மாநாட்டை பாத்தீங்களா, ரங்கநாதன் கையை பிடிச்சி இழுத்து இழுத்து அமுக்கிற மேயர். அதை நான் சொல்ல வேணாம், நீங்க ஊடக நண்பர்கள் போட்டதுதான். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.